ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய ஆறாவது நாள் சஷ்டி. இன்றைய தினம் முருகப்பெருமானவர் மக்களையும் தேவர்களையும் அசுரனிடத்திலேருந்து காப்பாற்றினார். அருமையான சூரசம்ஹாரம் அப்படிங்கிற நிகழ்வு இன்றைய தினத்தில் தான் ஏற்பட்டது. அழகன் அப்படின்னு சொல்லும் பொழுதே முருகன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு நினைவுக்கு வரும். உருவத்தில் மட்டும் அழகு இல்லை, செயலிலும் அழகு வேண்டும், எண்ணத்திலும் அழகு வேண்டும், எல்லா விதத்திலும் திறமையிலும் அழகு வேண்டும், ஞானத்திலும் அழகு வேண்டும். அனைத்திற்கும் அழகாக ஸ்வரூபமாக அமர்ந்திருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். இன்றைய தினம் அருமையான சஷ்டி தினத்தன்று முருகனுடைய தெய்வீக பாடல்களையும் அவருடைய அறுபடை வீடுகளையும் நாம் கொஞ்ச நேரம் சிந்தித்து பக்தியில் திளைப்போம். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக சொல்லக்கூடியது திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் எப்படி முதல் படை வீடாக வந்தது? நக்கீரர் அப்படிங்கிறவர் சிவனை நோக்கி தவம் இருக்கார். அவருடைய தவம் சிறிது கலைந்து போகுது. குளத்தில் ஒரு இலையை பார்க்கிறார். இலையில் மேல்புறம் மீனாகவும் கீழ்ப்புறம் பறவையாகவும் மாறவே அவருக்கு சிறிது நேரம் அவருடைய சிந்தனையில் ஒரு மாற்றம் ஏற்படவே அவருடைய தவம் கலைகிறது. அந்த இடத்தில் ஒரு பூதமானது சிவத்தவம் கலைந்த அனைவரையும் சிறைப்பிடிக்கிறது அப்படிங்கிற வழக்கத்தை வைக்கவே நக்கீரரையும் சிறைப்பிடித்தது. அந்த சிறையில் இருந்து அவரை போன்ற மற்ற அனைவரையும் திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற விஷயத்தை பாடி அவர் வந்து விடுவித்தார். அந்த திருமுருகாற்றுப்படை பாடப்பட்ட இடம் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறதுனால தான் அறுபடை வீட்டின் முதல் படை வீடாக திருப்பரங்குன்றம் இருக்குது. அந்த திருமுருகாற்றுப்படையில் தான் அத்தனை படை வீடுகளை பற்றின குறிப்புகளும் நமக்கு கிடைக்குது. இந்த திருப்பரங்குன்றத்தின் சிறப்பு என்ன? முதல்ல இந்த திருப்பரங்குன்றத்தின் திருவிளையாடல் நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சூரபத்மனை வதம் செய்த முருகப்பெருமானுக்கு இந்திரனானவர் தன்னுடைய மகளான தெய்வயானையை திருமணம் செய்து வைத்த தலம் இந்த திருப்பரங்குன்றம். இந்த ஒரு தலத்தில் தான் இந்த அறுபடை வீடுகள்லேயே அமர்ந்த கோலத்தில் திருமண கோலத்தில் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். இந்த கோவிலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. குடவரை கோவில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து மலையை குடைந்து கோவிலாக அமைக்கப்பட்டது. மூலவருக்குன்னு விமானமெல்லாம் கிடையாது, மலையே விமானமாக அங்கே அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு. இது அனைத்தை விடவும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, மூலவர் சன்னதிக்கு போகும்பொழுது ஒரு தெய்வம் இல்லை இரு தெய்வத்தை தான் நம்ம வணங்க முடியும், ஐந்து தெய்வங்களை இந்த கோவிலில் நம்மளால் வணங்க முடியும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த திருப்பரங்குன்றம் கோவில். மூலவர் சன்னதியில் சிவபெருமான், பார்வதி, விநாயகர், பெருமாள், முருகன் ஐந்து பேரையும் ஒன்று சேர்ந்து வணங்கக்கூடிய அந்த திருவருள் நமக்கு இந்த ஆலயத்துக்கு போகும்போது கிடைக்க போகுது. திருமண கோலத்தில் அமர்ந்திருக்கிறதுனால முருகனின் சன்னதியுள் நுழையும் பொழுது நமக்கு நாரதர், பிரம்மா, இந்திரன் இவர்களுடைய சிற்பங்களையும் நம்ம காண முடியும். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு மேலே ஒரு பக்கம் சூரியன், மறுபக்கம் சந்திரன், கந்தர்வர்கள், ரிஷிகள் அனைவரின் அந்த சிலைகளையும் சிற்பங்களையும் நம்மளால் காண முடியும். இங்கே பக்தர்கள் வந்து வழிபடுவது அப்படிங்கிறதே அவர்களுடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதற்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். யாரொருவர் ஜாதகத்திலலாம் திருமணத்தில் தடை, திருமணத்தில் பிரச்சனை, வரன் எடுத்தாலே அமைய மாட்டேங்குது, நீ எந்த விதமான பிரச்சனைகள் திருமணம் அமைவதில் இருந்தாலும் திருப்பரங்குன்றம் வந்து வணங்கும் பொழுது அந்த அனைத்து தடைகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகுது. திருமணம் என்ற வரத்தை வழங்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை நம் மனதில் நினைத்து அருமையான ஒரு பக்தி பாடலை இப்போ நம்ம கேட்டு ரசிக்கலாம். மணக்கும் செந்தமிழ் குமரன் சன்னதி வருவாயின்
சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன் தன்னருள் பொழிவார் நெஞ்சே தரணியில் எதற்கும் அஞ்சே சந்ததம் இவரை சிந்தையில் வைத்தால் சஞ்சலம் வருமோ மகன் பார் தத்துவம் கற்றான் என்றதும்